வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 7 வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை முதல்ல நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருள் அதோட சேர்த்துருவோம். இது அவ்வளோத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். வத்தல் காம்பு கில்லாமல் எடுத்துருக்கிறேன். வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் காம்பு எடுப்போம், இல்லாட்டினா அதில் உள்ள விதையெல்லாம் வெளியே வந்து கருகிடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் குக்கரை காய வச்சு எண்ணெயை அதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காயட்டும், காஞ்சதும் நம்ம அதுக்கடுத்து 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கிறேன். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா வதக்கி விட்டுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு மசாலா பொருள் எல்லாமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு உப்பு வரப்பு அதிகமாக தேவைன்னா அதோட சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை பாட போகட்டும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். தக்காளி விதையோடு தான் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப பெரிய தக்காளினா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, புளிப்பப்பரை ஜாஸ்தி ஆகிடும். நம்ம வறுத்து வச்சதை நல்லா இப்போ பொடி பொடியை எடுத்துட்டோம். அந்த மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் இதில் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் இட்லி பூரி அந்த மாதிரி இதுக்கு சாப்பிட்றீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இல்லை பிரியாணிக்குன்னா கொஞ்சம் திக்காக தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அது 1 கொதி வந்ததும் உப்பு வரப்பு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். குக்கரை மூடி மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா இது கூட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணி கூடயும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் கிரேவி சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.